சாய் ராம், இன்னைக்கு நான் காலை டிஃபன் இட்லி பண்ணேன். ஒரு மூணு இட்லி மிந்து போச்சு. இதை வச்சு ஒரு ரெண்டே நிமிஷத்துல சூப்பரான சூடான ஸ்நாக்ஸ் பண்ணலாமா? வாங்க ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இட்லியை நான் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு பீஸும் இந்த மாதிரி இருக்கு. ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி ஸ்டவ் ஆன் பண்ணி மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஸ்நாக்கோட ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம போலாம். ஒரு பவுல்ல ஒரு கப் பஜ்ஜி மாவு வச்சிருக்கேன். இதோட ரெண்டு பண்ணு பூண்டை இடிச்சு போட்டோம்னா பஜ்ஜி கூடுதல் சுவையா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன ஸ்நாக்குன்னு? கரெக்ட், இட்லி பஜ்ஜி. இதுதான் நம்மளோட ஸ்நாக். வாங்க பூண்டு பல்ல இடிச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். இடிச்ச பூண்டை மாவுல போட்டுட்டு பஜ்ஜி மாவை பக்குவம் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப இந்த நறுக்கி வச்ச பிரெட் துண்டுகளை பஜ்ஜி மாவுல துவைச்சு பஜ்ஜி போட்டுடலாம். இப்போ சுவையான இட்லி பஜ்ஜி ரெடி. இத நீங்க ஜாம் சாஸோட குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ, என்ஜாய் பண்ணுங்க. சாய் ராம்.